திருவடியை பூஜை செய்ய வேண்டும் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மாணிக்கவாசன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு போன்ற திருவடியை படிச்சுக்க. திருவடியை பூஜை செய்தா நான் கொடுமை செய்ய மாட்டேன், உன் உடம்பில் காமமாக இருப்பவன் நான் தான், அறியாமல் இருப்பவதும் நான் தான், முன்கோபமாக இருப்பவளும் நான் தான், உடனே நரகத்தை தள்ளுவதும் நான் தான், மும்மலமாக இருப்பதும் நான் தான், அங்கே பெண்ணாக இருப்பதும் நான் தான், ஆணாக இருப்பதும் நான் தான், எல்லா உயிராகவும் நான் தான் இருக்கிறேன். என்னை நீ புரிந்து கொள்வதற்கு ஒன்னால் அவனுக்கு அறிவு பத்த. என்னை புரிந்து கொள்ளவுனா திருஞான சம்பந்தனை பூஜை செய்யணும். அப்போ தான் மனிதன் திருஞான சம்பந்தனை பூஜை செய்தால் என்னுடைய கொடுமை தெரியும். அதே சமயத்தில் நான் என்னுடைய கருணையும் உனக்கு தெரியும்னா, நான் கருணை உள்ளவதா? புரிந்து கொள்ளும் வரையில், புரிந்து கொண்டால் நான் கருணை உள்ளவள். இந்த உடம்பு, இப்போ உடம்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், எந்த பெண்ணை பொறுத்து பேசலை. என்னை புரிந்து கொண்டால் நான் உனக்கு தாயாக இருப்பேன், என்னை புரிந்து கொள்ளாவிட்டால் நானே உனக்கு பேயாக இருப்பேனா? நானே தாய், நானே பேய். அப்போ எனக்கு என்ன உபாயம், என்ன உபாயம்? பக்தி தான். நான் நேராக பேச முடியுமா? நான் தான் உன்னோடு கலந்துருக்கிறேன், உடம்பாகவும் உயிராகவும் இருக்கிறேன். ஆக அவள் ஆசி நீ, அவன் பெரியவர்கள் ஆசியை பார். தலைவனை உருவாக்கியிருக்கிறேன், ஆதி தலைவன் சுப்பிரமணியை உருவாக்கியிருக்கிறேன். நான் அருள் செய்திருக்கிறேன். என்னை புரிந்து கொள், நான் காமத்தை உண்டு பண்ணுகின்றவன், அறியாமை உண்டு பண்ணுகின்றவன், நரகத்தை தள்ளுகிறவள் நான். உனக்கு அருள் செய்கிறேன், புண்ணியம் செய்திருக்கிற அருள் செய்கிறேன். நீ புரிந்து கொள்ளுன்ற ஆசா ஞான பண்டிதனுக்கு உபதேசம் செய்ததினால்தான் தாயே மனமிறங்கி அருள் செய்திருக்கிறாள். செய்ததினால்தான் இன்றைக்கு சித்தர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், இல்லையென்றால் இந்த சித்தர்கள் வந்திருக்க முடியாது. அப்போ அவள் என்ன செய்கிறாள்? நமக்கு நாம் வந்து பக்தி செலுத்தி, பெரியவங்கள்கிட்ட பக்தி செலுத்தி, ஆறாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்மைக்குள்ளவே ஆண்மை இருக்கும். ஆணுள் பெண்ணும், பெண்ணுள் ஆண், யார் அது ஒன்று செய்ய முடியாது. எப்போ பார்த்தாலும் அந்த புத்தி இருக்க தான் செய்யும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? ஒளி நீர் அணிந்து உமையோடு வெள்ளை விடை மேல் அப்படின். உமை என்பது சக்தி, பெண். யாருக்கு? உமாதேவியாக இருப்பது சான்றோர்களுக்கும் ஞானிகளுக்கும். நமக்கு எப்படி இருக்காவ? விகாரமாக இருக்கிறாள் அப்படின். சரி, அவருடைய ஆசி பெறும். தலைவனை பற்றி பேசுகிறார். தலைவன் ஒளி நீர் அணிவது, செந்நிறமானவன், பவளம் போன்றவன், அவன் உமாதேவியாக பார்க்கிறான், எல்லாம் வல்ல சக்தியாக பார்க்கிறான். இந்த உடம்புல இருக்கிறது இருந்து, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தி அமிர்தபானத்தை உண்டு பண்ணி என்றும் அழியாத வாழ்வு தருவாள். இதயர்கள் உடம்புல சக்தி புரிந்து கொள்ளாவிட்டால் மென்மேலும் காமத்தை தந்து, நரதிரை தந்து, பரணாமர்ச்சி உட்பட செய்து, பார்க்க அருவறுப்பான தோட்டத்தை கொண்டு விட்டுருவார். என்ன ஆச்சரியம்! இதே வாலிபன் புகைப்படத்தில் போட்டோவில் இருக்கிறான், புகைப்படத்தில் இருக்கிறான், கம்பீரமாக இருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.